தளபதி தெரியும் ப்ரோ, குழந்தையிலேயே கில்லி பாட்டுக்கு தான் ஆடி தான் நான் நடக்கவே ஆரம்பிச்சு. பிறந்ததுலேருந்தே தளபதி தான் எனக்கு எல்லாமே. ரெண்டு பேரும் சேர்ந்து மேபி படம் பண்ணால் தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நான் ஆசமாக போய்டும். நாங்கள்லாம் தளபதி தனியாக பண்ணால் தான் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் அதுக்கு தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ தனித்தனியாக பண்ணாலே கொஞ்சமாவது படம் ஓடும். கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் ப்ரோ. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தலை வந்துட்டு மங்காத்தல விநாயகன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு, தளபதி வந்துட்டு துப்பாக்கியில ஜெகதீஷ்ன கேரக்டர். ரெண்டு கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்றதா வெங்கட் பிரபு சொல்லிருக்காரு, எப்படி இருக்கும்? பண்ணா ரெண்டு பேரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட் படம் எது? நான் அஜித் ஃபேனும் இல்லை, விஜய் ஃபேனும் இல்லை, பட் துப்பாக்கி எனக்கு பர்சனலி ஃபேவரட் பிகாஸ் ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். பிளஸ் விஜயோட கேரக்டர், கெட்டப், ஆட்டிடியூட் அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பர்சனலி ஃபேவரட். மங்காத்தா வந்துட்டு எனக்கு ஈவன் மியூசிக்காக பிடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம், அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் பேஸ் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் தியேட்டரில் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். நான் நல்லா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து அணிலும் இல்லை ஆமையும் இல்லை. ஸோ வந்து நியூட்ரல் தான். லைக் கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் சூப்பராக செம்ம ஹிட் ஆகும் படம். ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் நடிப்பாங்க. லைக் தலையும் சரி தளபதியும் சரி, ரெண்டு பேருக்கு ஏற்ற கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஒரு ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜெகதீஷ் கேரக்டரில் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறதா வெங்கட் பிரபு சொல்லிருக்காரு, ஐடியா இருக்கா? பண்ணால் எப்படி இருக்கும்? இப்பயே கேட்க ஆரம்பிக்குது எனக்கு அந்த சத்தம், அங்கிருந்து ஒழிக்குது. இப்பயே எனக்கு ஒழிக்குது, அங்கிருந்து அந்த தியேட்டர்ல இருந்து அப்படியே ஒழிக்குது. ரெண்டு கேரக்டர் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரெண்டு கேரக்டர் தலை தான் எப்பயுமே. நம்ம தலை தான் தளபதி. அப்போ தளபதி தலை மட்டும் தனியாக தெரியாரு எப்பயுமே எப்பயுமே சொல்றேன். நமக்கு தலை தான். மங்காத்தாவே துப்பாக்கியா? மங்காத்தா. ஏன் மங்காத்தா? தலை வரிய தலை யாரா லெவல்ல இருக்கும் சொல்ல முடியாது ப்ரோ, வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கேன். அது வெங்கட் பிரபு மேக்கிங் பண்ண அவர் பண்ண எப்படி இருக்கும்? மாசா இருக்கும் ப்ரோ, அவளோட இருக்கேன், பாப்போம் எப்படி இருக்குன்னு. தனித்தனியா பண்ணாவது கொஞ்சமாவது பாப்பாங்க, சேர்ந்து பண்ணா முடிஞ்சது ப்ரோ. ஏன் அதுதானே ஃபேன்ஸ்லாம் ஆர்வமா இருக்காங்கன்ற சொல்றாங்க. கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். தலைக்கு தனி இது இருக்கு, தளபதிக்கு தனி இது இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேணாம். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க படம்? தளபதி. ஏன், இதனால தளபதி? தெரியும் ப்ரோ, குழந்தையிலேயே கில்லி பாட்டுக்கு தான் ஆடி தான் நான் நடக்கவே ஆரம்பிச்சேன். பிறந்ததுலேருந்தே தளபதி தான் எனக்கு எல்லாமே. ரெண்டு பேரும் சேர்ந்து மேபி படம் பண்ணால் தியேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நான் ஆசமாக போய்டும். தலை தனியாக பண்ணோம், தளபதி தனியாக பண்ணும் ப்ரோ. தலை ஃபேன்ஸ் தலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தளபதி ஃப்ரெண்ட்ஸ் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் தளபதி தனியாக பண்ணால் தான் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் அதுக்கு தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ தனித்தனியாக பண்ணாலே கொஞ்சமாவது படம் ஓடும். எல்லாம் சேர்ந்து பண்ணால் பிரச்சனை தான் ஆகும். வேற மாதிரி இருக்கும் ப்ரோ, வேற மாதிரி. ஆனால் என்ன பட்ஜெட் தான் இடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கலாம். தலைக்கும் ஒரு மாசான ஒரு இது இருக்குது. ரெண்டு பேரும் சேரும் போது ஸ்க்ரீன் கிழியும்புறோம். எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு கேரக்டர் அவங்க சேர்ந்தா எப்படி இருக்கும் பிரதர்? ஃபேன்ஸுக்கு அதான் சொல்லிட்டேன், அமுக்கு டும்பு கம்மா டும்பு தான். பக்கத்துலேயே ரோகிணி வேறு இருக்குது, தலை படனா அவங்க மாசு. இன்னும் தளபதி வேறு சேர்றாங்க, இன்னும் வேறு மாதிரி மாசாக இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. நம்ம வேறு தலை ஃபேன் சொல்லவா வேணும். தேட்டரு எல்லா காதை தான் இப்படி தான் மூடி இருக்கு. அங்கே அந்த சவுண்டு கேட்காது, இங்கே இந்த சவுண்டு தான் கேட்கும். புரியுதுங்களா? அப்புறம் இந்த தேட்டருக்கு ஏறுது இதெல்லாம் நடக்கும். அது எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக பண்ணணும் எல்லாம் பண்ணுறதா இருந்தால். உங்களுக்கு மங்காத்தாவே துப்பாக்கியா? மங்காத்தா இருப்போம். தலை பண்ணால் வேற லெவலில் தான் இருக்கும். அவரும் ஒரு 4-5 வருஷமாக சொல்லியிருந்தா இருக்காரு, பண்ண மாட்டுறாரு. இதுக்கு முன்னாடி தலை தளபதி நடித்தாங்களோ ஒரு படம், அதில் அவ்வளோ தலை அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல அப்போ, அதனால் தெரியல கேரக்டர். இப்போ நடித்தாருன்னா ரொம்ப இது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ்லாம் ஸ்க்ரீனை கிழிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே தளபதி ஃபேனு, கன்ஃபார்ம் கிழிச்சிடுவேன் ஸ்க்ரீனை. தளபதி தலையெல்லாம் அடிக்கும்போது செம்மையாக இருக்கும். ஆனால் பண்ணால் நல்லா இருக்கும். பட் இனிஷியலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷி இருந்தது. அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய் கலக்கிற மாதிரி, இல்லை விஜய் ஃபேன்ஸ் அஜித் கலக்கிற மாதிரி இருந்தால் கூட, ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வரும்போது இட் வில் பி லைக் சூப்பர். பட் ஆனால் வந்து தியேட்டரில் வந்து எப்படின்னா அந்த கேரக்டர்ஸோட முடிவு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து ஃபேன்ஸோட ரியாக்ஷன் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்தாங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் ரேஞ்சில் எடுத்துட்டு போனாங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாம் கத்திட்டே இருப்பாங்க. பட் சப்போஸ் வந்து அஜித் இல்லை விஜய் ஒருத்தர் வந்து வில்லனாக மாத்திரம் அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைட் ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால இது எடுக்கிறது வந்து இட் இஸ் அன் அமேசிங் ஐடியா. இது கரெக்டாக டர்ன் அவுட் ஆச்சுன்னா பிளாக் பஸ்டர், இல்லைன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் முடியும். ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எப்பவுமே தலை தான், விநாயக் தான். ஒரு படம் வந்தாலே ஸ்க்ரீன் பார்த்தாது, சேர்த்து வந்தால் எப்படி இருக்கும்? ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும். அவ்வளோதான் ஃபேன்ஸ் தியேட்டரு அவ்வளோதான் கண்டம். அது வெங்கட் பிரபு மேக்கிங். வெங்கட் பிரபுனாலே தலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுப்பாரு, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் சேர்றாங்கன்றது இன்ன வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. அது இந்த கேரக்டரில் சேர்ந்தா ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்லிட்டேன், ஜெகதீஷ் ஆல்ரெடி செம்மையாக இருக்கும். மங்காத்தா வந்துட்டு அஜித்தோட வில்லனிசம் காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல வில்லன் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லை ஹீரோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் கேரக்டர் தான் வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் எடுத்தால் செம்மையாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச
அஜித் படம்னா மங்காத்தா தான். விஜய்னா எனக்கு கில்லியில இருந்தா நான் ஃபேனாவே ஆனேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு செம்ம மிலிட்ரியோட லுக்கு பார்த்தா விஜய்க்கு துப்பாக்கில தான் சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் தலை வந்து வில்லனாவும் தளபதி அதாவது செமி ஹீரோ ரெண்டு பேரும் ஹீரோ, ஆனா தலை வந்து வில்ல கேரக்டர் மாதிரி நடிச்சா சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் ரெண்டுமே வந்து இப்ப விஜய் கேரக்டர் பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து ஒரு ஹீரோ, அஜித் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோ மிக்ஸ் வில்லன் மாதிரி இருக்கும். இதே கேரக்டர் அப்படியே எடுத்துட்டு போனீங்கன்னா அஜித் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ல காட்டுற மாதிரி இருக்கும். ஆஸ் லாங் அஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆயிரும். ஆஸ் லாங் அஸ் கான்ட்ரவர்சி ஒண்ணுமே இல்ல, இந்த படத்தோட இனிஷியல் கான்ட்ரவர்சி ஒண்ணும் இல்லைனா சூப்பரா இருக்கும், பிளாக் பஸ்டரா இருக்கும் கண்டிப்பா. தளபதி படம் வந்தாலே தியேட்டர் செலிபிரேஷன் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், ஒரு 10 டேஸ் அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்றாங்க அந்த செலிபிரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா வந்துட்டு ரெண்டு பேரோட ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து படம் இப்போ ஒருத்தர் பண்ணாலே அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து செமையா ஹிட் ஆகும். அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி கூட்டமும் கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரல, வரதுக்காக எவ்வளோ ஈகரா இருக்கு, வந்தா கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்கும். ஸோ இப்போ தல தளபதி சேருவாங்களா சேர மாட்டாங்கன்றது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு கேரக்டர்ல சேர்ந்தா எப்படி இருக்கும் பார்க்கும்போது? சேர்ந்தா தியேட்டருக்கு தனியா டிவைட் பண்ணிடலாம். அப்ப நீ எவ்வளவு ஈகரா இருக்கீங்க இந்த மாதிரி விஷயம் வரும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக? அனௌன்ஸ்மெண்ட் தான் வெயிட்டிங் ப்ரோ. தலைங்க பிஜிஎம் ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? யார் லெவலில் இருக்கும் அவ்வளோ முன்னாடி போய் வேண்டியதான், ஸ்க்ரீன் ஆண்ட போயிட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வேண்டியது தான் ஜாலியாக. அது எப்படி சொல்லுது, ஒரு அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரெண்டு ஹீரோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஐப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். துப்பாக்கியுமே செமையாக என்ஜாய் பண்ணி பார்த்த படம், மங்காத்தமே பார்த்த படம், ரெண்டு கேரக்டரில் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? தலைக்கு வந்து ஒரு கேங்ஸ்டர் சைடு, நம்ம தளபதிக்கு வந்து அதே அந்த மிலிட்ரி அந்த ஒரு மாதிரி நேர்மையான ஒரு ஆஃபீஸர் மாதிரி அந்த சைடு, மேபி ஒரு வில்லன் ஹீரோ அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். லைக் எப்படி நம்ம தலை வந்து வில்லன் பண்ணால் கூட நல்லா இருக்கும். மங்காத்தால அஜித் பண்ணது வந்துட்டு தான் பியூர் வில்லன்ஸ். ஸோ அவங்க அதில் ஜகதீஷ் கேரக்டர் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஹீரோயிசம். ஸோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஹீரோ பிடிக்கும் எல்லாருக்குமே, எல்லாருக்குமே வில்லனை விட ஆப்வியஸாக அந்த ஹீரோ தான் பிடிக்கும். ஆக்சுவலாக அதில் வில்லனிசமாக நடிச்சது வில்லன் கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டு பேரும் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ரொம்ப போட்டியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. தலைப்படனாலுமே தியேட்டரில் ஸ்க்ரீன் பார்த்தாது, தளபதி படம் பார்த்தது, மற்ற ஸ்க்ரீனில் வேறு யார் படமும் ஓடாது, அவ்வளோதான். வேறு படமே ஓடாது, ரஜினி கமல் யார் படமும் ஓடாது. வந்தா இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில். ஏதோ விஆர் மாலில் இங்கே இங்கேயே டான்ஸ் ஆட்டு போவாங்க பசங்க, எனக்கு தெரிஞ்சு ரோகிணி சினிமா மாதிரி ஆகிடுவாங்க காலையில் 8 மணி ஷோவே. இந்த பக்கம் ஆரி சொல்லேவா துப்பாக்கி செஞ்சுட்டாரு, இந்த பக்கம் யுவன் அதுக்கு போட்டியா மியூசிக் இதில் யார் பண்ண நல்லா இருக்கும் ப்ரோ? ஆப்வியஸ்லி அனிருத் தான். ரெண்டு பேரும் வேணும், ரெண்டு பேரும் வேணாம் ப்ரோ. அனிருத் போதும் ப்ரோ. ஏன் அனிருத் படம் ஆவரேஜாக இருந்தால் கூட போதும், நம்ம தலைவர் மியூசிக் போட்டு தூக்கி அப்போ ஆவரேஜ் எங்கேயோ தூக்கி அசிடுவார். அண்ட் இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் மேக்கிங் பண்ணுறதாகவும் ஐடியா போயிட்டு இருக்கு, அவர் பண்ணால் எப்படி இருக்குமா? அவர் மோஸ்ட் ஆஃப் ஃபன் ஆடடா அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் இது எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் ஒரு ஆல்ரெடி ஒரு தலை ஃபேன் வேற, தலைக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வச்சிருவாரா அந்த மாதிரி இருக்கு. வச்சாலும் நல்லதுதான். இப்போ மாஸ்டர் படத்தில் கூட விஜய் வந்த சீன்ஸை விட விஜய் சேதுபதி வந்த சீன்ஸ் வந்து செமையா ஹிட் ஆச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா அஜித்தை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நல்லா தான் இருக்கும். வெங்கட் பிரபு மேக்கிங் அவர் தான் பண்றதா சொல்லியிருக்காரு. கடைசியா பிடிச்ச படம்னா மங்காத்தா மட்டும் தான். மாநாடு பண்ணாரு ப்ரோ, மாநாடு டெனட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மாநாடு லைக் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. மேபி மங்காத்தா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டடா அந்த மாதிரி ட்ரை பண்ணா ஹிட் ஆகும். அந்த கிளாசிக் வெங்கட் பிரபு அந்த காமெடி அந்த மசாலா ஜோனர் வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த சென்னை 28 எல்லாமே வந்து நம்ம யூத் டார்கெட் பண்ணி பண்றதுனால இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மங்காத்தால இருந்து இந்த மாஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இது நடந்தா எப்படி இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது? ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தியேட்டர் கிளியும் கண்டிப்பா, அது டவுட்டே இல்லை, நோ டவுட் அபவுட் தட். அதுக்கு இனஃப் ஹைப் கொடுத்து பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ரெண்டு ஃபேன்ஸையும் வந்து பேலன்ஸா வச்சோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸா மாறி பண்ணா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஃபன்னு தான் வெங்கட் பிரபுனாலே ஃபன்னு தான், ஃபன்னா செய்வாரு. எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுனால தான் மங்காத்தா சூப்பரா இருந்தது. அஜித் வெங்கட் பிரபு தான் செம்ம படம். வெங்கட் பிரபு எப்படி பண்ணுவார் நினைக்கிறீங்க? நம்ம மங்காத்தாவே பார்த்துருக்கோம் ப்ரோ. மங்காத்தா இப்போ ரீசெண்டாக மாநாடு அதுலேயே நம்ம சொல்லிடலாம் வெங்கட் பிரபு பற்றி. ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் இருக்காங்க போது எப்படி இருக்கும்? டிக்கெட்டே கிடைக்காது ப்ரோ. எப்படி ப்ரோ டிக்கெட் கிடைக்கும்? அதிகே அடிச்சுப்பாங்க, வெளியே சண்டை நடக்கும். எவ்வளோ ஈகராக இருக்கீங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லி? தலை வெறி ப்ரோ, தலை எந்த படம் விட்டாலும் வெறி தான் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் தலைக்காக வெயிட்டிங் ப்ரோ, நெக்ஸ்ட் படத்துக்காக. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நீங்களும் நாங்களும் வெயிட் பண்ணி நான் உடனே ப்ரோ தலை ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க.